வணக்கம் நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். முதலாவதாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறதுக்கும், அதனுடைய நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட உதவியாளரிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதில் ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. அண்மை செய்தியாக விவரங்களை நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், என்ன டெவலப்மெண்ட், என்ன அண்மை செய்தி? ரயில்ல 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல முதல்ல இந்த வழக்கை தாம்பரம் போலீசார் விசாரிச்சாங்க. தற்பொழுது இந்த வழக்குடைய விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் தாம்பரம் போலீசார் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடியோடைய டிஎஸ்பி சசிதரன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராக நயினார் நாகேந்திரன் உட்பட இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களுக்கும் சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்ப உள்ளார்கள். ஓரிரு நாட்களில் நயினார் நாகேந்திரனும் சிபிசிஐடி போலீசார் இந்த சம்மனை எடுத்து நேரடியாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை தொடங்க இருக்காங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கோபாலன்.